நூலை எழுதுவதற்காக அநேகமாக பேசிய அனைவர் மட்டுமல்ல, இந்த அரங்கத்திலே கூடியிருக்கக்கூடிய அனைவருமே தனிப்பட்ட முறையில் எனக்கு பாராட்டு தெரிவித்தீர்கள். இந்த பாராட்டு முழுவதையும் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். கம்யூனிஸ்ட் இயக்கம் என்ற ஒன்று உருவாகி இருக்காவிட்டால் தொழிலாளி வர்க்கத்தின் சுரண்டலுக்கு முடிவே இருந்திராது, வரையறையே இருந்திராது. இன்றைக்கு பல உரிமைகள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய பங்களிப்பு. அதே போல இந்தியாவில் தொடர்ந்து சவுந்தரராஜன் சரியாக சொன்னது போல மூலதனம் முதலாளிகளுடைய உபரி மதிப்பு, அதை பெற்றுத் தருவதிலே சாதிக்கு ஒரு பங்களிக்கிறது, தீண்டாமைக்கு ஒரு பங்கிருக்கிறது. நான் கூட ஒரு புள்ளி விவரம் படித்தேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் அல்லாத தொழிலாளர்களுடைய சராசரி வருமானம் 369 ரூபாய், ஆனா தலித்துகளுடைய சராசரி வருமானம் எவ்வளவுன்னா 259 ரூபாய். சீப்பா கடைக்கு தலித் உழைப்பு எதை சொல்லி, சாதி இழிவை சொல்லி, இழிந்த சாதி என்ற அந்த கேடுகட்ட சாதிய அமைப்பை சொல்லி. எனவேதான் சுரண்டலுக்கு எதிரான போராட்டத்தோடு சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை இன்றைக்கல்ல, துவங்கிய நாள் முதல் வரலாறு நடுவில் நடத்திய இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை இங்கே நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். இங்கே பேசிய தலைவர்கள் பலரும் குறிப்பிட்டார்கள், கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு 100 வயசு. 1930 மிக அடக்குமுறை காலம், தடை செய்யப்பட்டிருந்த காலம், பகிரங்கமாக கம்யூனிஸ்டுகள் நடமாட முடியாது, செயல்பட முடியாது. ஆனாலும் ரகசியமாக கம்யூனிஸ்டுகள் கூடி இந்தியாவுக்கு மக்களுடைய விடுதலைக்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கினார்கள். ஒரு டாக்குமெண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம், ஒரு மேடைக்கான செயல் திட்டம். அந்த செயல் திட்டம் குறிப்பிடுகிறது, அதில் உள்ள ஒரே ஒரு வாசகத்தை சொல்றேன், இந்தியாவுக்கு விடுதலை என்றால் அது தலித்துகளுக்கும் விடுதலையாக இருக்க வேண்டும். இப்படி சொன்ன முதல் அரசியல் இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் வரலாறு நெடியது, எண்ணற்ற போராட்டங்களை சொல்ல முடியும். தென்னியானா, புன்னப்பரா வயலார், டெபேகா, ஓர்லி, இவையெல்லாம் வெறும் வர்க்க போராட்டங்கள் மட்டுமல்ல. அந்த வரலாற்று விவரங்களை தெரிந்தால் அது வர்க்க போராட்டத்தின் பகுதியாக சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் நடந்த போராட்டங்கள். ஆக வரலாறு நெடியிலும் இந்த சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக வர்க்க போராட்டத்தோடு இணைத்து நடத்தியவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். எனவே நான் செய்தது ஒன்றும் ஒரு பெரிய பெருமைக்குரியது என்று நான் கருதவில்லை. ஆனால் சில முன்முயற்சிகளை எடுத்தேன், உண்மை. ஆனால் அந்த முன்முயற்சிக்கு என்னை தூண்டிய இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம், வழிகாட்டிய இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்ப அந்த முறையில் தான் என்னுடைய பணிகள் இருந்திருக்கிறது என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். தொடர்பிலே அந்த சித்தாந்தம் ஏற்படுத்திய தாக்கம் தான் இந்த சாதி ஒடுக்குமுறைக்கான போராட்டத்துல என்னுடைய முன்முயற்சி கவனம் அதிகமாக இருந்தது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். 1970 நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்துல சேர்ந்தேன். கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் எனக்கு முதுகெலும்பு. முதல்ல தொழிற்சங்க அரங்கத்திலே பணியாற்றினேன். தொழிற்சங்க அரங்கம் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊழியராக, ஒரு பண்பட்ட ஊழியராக என்னை செதுக்குவதில் பெரிய பாத்திரம் வகித்தது. அதற்கு பிறகு இந்த சாதிய பிரச்சனைகள், அது சம்பந்தமான கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஆய்வுகளை படிக்கும் போது அதனால் நான் கவரப்பட்டேன். அந்த பின்னணியில் தான் நான் வந்து மாவட்ட செயலாளராக இருந்தபோது தூத்துக்குடி மாவட்டத்தில் பல பிரச்சனைகளில் தலையிடுவதற்கான சூழல் உருவான போது நான் தலையிட்டேன், அது உண்மை. இங்கே கூட தோழர் மகேந்திரன் இருக்கிறார், கனகராஜ் இருக்கிறார், தேவபிரகாஷ் போன்ற தோழர்கள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு இந்த தோழர்களுக்கு உள்ளிட்டு அந்த பிரச்சனை எடுப்பதற்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். பல போராட்டங்களை நடத்தணும். அந்த தலித் பிரச்சனை எடுக்கும் போது எப்பவுமே ஒரு உறுதிப்பாடு என்னன்னா, எடுத்த கடைசி வரைக்கும் அத்தனை வரைக்கும் போகணும். சம்பிரதாயமான டோக்கன் சட்டில் கிடையாது. அநேகமா அந்த எழுதியிருக்கக்கூடிய நூல்களில் பல போராட்டங்களை அப்படித்தான் சுட்டிக்காட்டியிருக்கும். நாலுமுறை கிணறு, கொடியங்குளம், அருந்ததியர் உள்ஒதுக்கீடு, உத்தபுரம், இது வெறுமன அடையாளபூர்வமான போராட்டம் இல்லை. அந்த கொடுமையை ஒழிப்பதற்கான முறையில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றோம். இது எப்படி சாத்தியமானது? நான் உண்மையில ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த சாதி கொடுமையை, இந்த தீண்டாமையை தலித்துகள் நினைச்சு ஒழுங்கு சரிபடுத்த முடியுமா, ஒழிக்க முடியுமா? நான் கேட்கிறேன், கோடான கோடி தலித் மக்கள், இந்தியாவில் 20 கோடி மக்கள் தலித்துகளாக இருக்கிறார்கள், தீண்டாமைக்கும் சாதிய கொடுமைகளுக்கும் உள்ளாகிறார்கள். இவர்கள் ஒன்றுபட்டு மட்டும் தீண்டாமையை ஒழிச்சிட முடியுமா? நாம் பல தலித் அமைப்புகளுடைய தலைவர்களோடு விவாதித்திருக்கிறேன். எங்களை வர வேண்டாம்னு சொல்றீங்களே, நாங்க பாத்துக்கிடுறோம்னு சொல்றீங்களே,
அது சாத்தியமான ஒன்றா? அவங்க மட்டும் நினைச்சு இந்த குடும்பத்தை விடுபட முடியுமா? அப்படியானால் 80% மக்கள் இந்த தீண்டாமையை கடைபிடிக்கிறார்களே, இந்த சாதிய உணர்வு இது சரியானதுன்னு சொல்ற அவங்கள கரெக்ட் பண்ண வேண்டாமா? எனவேதான் கம்யூனிஸ்ட் இயக்கம் தலித் மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுக்கும் போது தலித் அல்லாத மக்களை அணிதிரட்டி அந்த போராட்டத்தை நடத்துகிறது. இது ஒரு முக்கியமான அம்சம். உத்தபுரம் போராட்டம் நடந்தது, எனக்கு தெரிய உத்தபுரத்துல அந்த பிரச்சனைக்காக முதல் ஆர்ப்பாட்டம் பேரையூர்ல நடந்தது. மிகப்பெரிய முயற்சி எடுத்தோம் நாங்கள், உண்மையிலேயே மதுரை மாவட்ட குழுவை போராட்டம் 2000 பேர் கலந்து கொண்டார்கள். நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன், அதுல கலந்து கொண்டவர்கள் 1000 பேர் தலித்துகள் என்றால் இதர 1000 பேர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த தலித் அல்லாத குறிப்பாக மரபர் சமூகத்தை சேர்ந்த செஞ்சுரி இயக்கத்தை சார்ந்தவர்கள். இதெல்லாம் வரலாற்று உண்மை. அதான் அந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சது. இப்ப அந்த போராட்டம் சுவர் உடைச்சாங்க, அந்த விவரங்களுக்குள்ள நான் போகல. உடனே பத்திரிகையாளர்கள் என்னை சந்திக்க வந்தாங்க, அப்ப அந்த மைக்க கொடுத்தாங்க. அப்ப நான் அந்த மக்களையும் பாராட்டினேன், நம்ம எடுத்த முயற்சின்னு சொன்னேன். இது உண்மையிலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீண்டாமல் எழுப்பு முன்னணி இடதுசாரி இயக்கங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று நான் குறிப்பிட்டேன். ஒரு தலித் அமைப்பினுடைய பிரபலமான தலைவர், நான் அவரை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய இன்றைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்தம் இயக்க நீட்டினான். அவர் சொன்ன வார்த்தை நான் அப்படியும் சொல்றேன், நாங்கள் இந்த பிரச்சனையை எடுத்திருந்தால், உத்தபுரம் பிரச்சனை எடுத்திருந்தால் சாதி பிரச்சனையாக்கி கலவரமாக்கி இருப்பார்கள், ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீண்டாம ஒழிப்பு முன்னணி இந்த பிரச்சனை எழுப்பதனால் அதற்கு ஒரு ஜனநாயக வடிவம் கிடைத்திருக்கிறது. அப்ப அந்த அது உண்மையான நிலைப்பாடு அல்லவா? தலித் ஒடுக்குமுறையை எதிர்த்து ஒழிப்பதற்காக தலித் அல்லாத மக்களை திரட்டணும். அந்த ஜனநாயக சக்திகள் இருக்காங்க, அவங்க வென்று எடுக்கணும். எல்லாரும் 100% வந்துட மாட்டாங்க, 5%, 7%, 10%, அப்படி படிப்படியாக அந்த தலித் அல்லாத மக்கள் மத்தியில் இந்த தீண்டாமை தப்பு, ஜாதி ஒடுக்குமுறை தப்பு என்ற கருத்தோட்டத்தை பரப்ப வேண்டும். அப்ப அப்படித்தான் இந்த போராட்டத்தை கம்யூனிஸ்ட் இயக்கம் வரலாறு நடிகையில் நடத்தி வந்திருக்கிறது, யாரும் மறுக்க முடியாது. எனவே அந்த முறையில் தான் இந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கம்யூனிஸ்ட் இயக்கம் நடந்திருக்கக்கூடிய போராட்டங்கள் வெற்றி அடைந்திருக்கின்றன. எதிர்காலத்திலும் அதுதான் பாதை. அந்த மகத்தான சக்தியை அதற்கு இருக்கக்கூடிய ஜனநாயக எண்ணம் படைத்தவர்களை, மனிதநேயம் படைத்தவர்களை இணைக்காமல் இந்த பிரச்சனையை வலுவாக முன்னெடுத்துச் செல்ல முடியாது என்பது கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடு அழுத்தமான கருத்து என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றையும் நிறைய தடயங்களை சொல்ல முடியும், ஆனால் தலைவர்கள் சொன்னது போல போதுமான அளவுக்கு இது ஆவணப்படுத்தப்படாமல் இருக்கிறது. அதை ஆவணப்படுத்த வேண்டும் என்பதை நானும் அங்கீகரிக்கிறேன். 92 2023 வரைக்கும் உள்ள 30 கால அந்த சம்பவங்களை போராட்டங்களை இணைத்து இந்த நூல் சொல்லியும் உண்மைதான். ஆனால் இன்னொன்று உண்மை, அதற்கு முந்தி நடத்திய போராட்டங்களையும் வரலாற்றின் பல சந்தர்ப்பங்களில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக கம்யூனிஸ்டுக்கு நடந்த போராட்டங்களையும் தொகுத்து ஏற்கனவே நான் ஒரு நூல் எழுதி வெளிவந்திருக்கேன். ஆனால் அது போதுமான அளவுக்கு கண்டுகொள்ளப்படவில்லை என்பது ஒரு உண்மையான சம்பவம். தீண்டாமை ஒழிப்பு போரில் மார்க்சிஸ்டுகள் என்றவர்கள், நான் மார்க்சிஸ்டுகள் என்றால் மார்க்சிஸ்ட் கட்சியை மட்டும் குறிப்பிடல, முத்தரசன் அவர்கள் உட்பட இருக்காங்க. கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் பங்களிப்பு அதில் நான் குறிப்பிட்டிருக்கேன். வரலாறு நெருகிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் நடந்த போராட்டத்தை தொகுத்து தீண்டாமை ஒழிப்பு போராட்டம் என்ற ஒரு நூலை, அப்போ ஒரு சின்ன புத்தகம் அப்போ எழுதுனா, அதுதான் ஜிஆர் சொல்லியிருக்கக்கூடிய தீண்டாமொழிப்பு மாநாட்டில் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. பொதுவாக இத்தகைய பணி தேவைப்படுகிறது என்பதை நான் நிச்சயமாக சொல்ல விரும்புகிறேன். எனக்கு கூட இது எழுதுவதில் நிறைய சிரமங்கள் இருந்தது. இது எழுதிக்கிட்டு இருக்கும்போது நிறுத்தலாமான்னு கூட எனக்கு எண்ணம் ஏற்பட்டது. ஏன்னா இது மற்ற வேலைகளோடு இணைத்து செய்வது அவ்வளவு சுலபமான பணி அல்ல. வார்த்தைகள் உட்பட கவனமாக எழுத வேண்டிய ஒரு அம்சமாக, ஒரு பிரச்சனையாக இது இருக்கிறது. ஆனாலும் கூட பொதுவாக இந்த தீக்கதரில் வந்த கட்டுரைகளுக்கு கிடைத்த வரவேற்பு, கொடுத்த ஊக்கம் காரணமாக எப்படியாவது எழுதி முடிப்பது என்ற முறையில் இந்த பணியை செய்தேன். அது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கட்டாயமாக இங்கே பல தலைவர்களும் சுட்டிக்காட்டியதைப் போல இந்த போராட்டம் தொடர வேண்டும். இது நாளை முடியாது, நாளை மறுநாளும் முடியாது, அடுத்த ஆண்டு கூட முடியாது, இன்னும் சில ஆண்டுகள் ஆனாலும் முடியாது. ஆனால் அது முடிவதற்கான வரலாறு, அதற்கான நாள் எதிர்காலத்தில் இருக்கிறது என்பதை மட்டும்
உறுதியான நம்பிக்கையை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அந்த பணியை வரலாற்றில் திறம்பட செய்யக்கூடியவர்களாக, செய்வதற்கான செயல் திட்டம் இருக்கக்கூடியவர்களாக, அதற்கான பாதை இருக்கக்கூடியவர்களாக, உறுதி காட்டக்கூடியவர்களாக இருக்கப் போகிறவர்கள் கம்யூனிஸ்டுகள்.